நமது திருச்சபை நிறை மக்கள் தங்களின் அவசர ஜப விண்ணப்பங்களையும் ஜப தேவைகளையும் 7708488169 மற்றும் 0414221399 என்ற தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு ஜெபிக்கவும் இறையாசிர் பெறவும் அன்புடன் வேண்டுகிறோம். ஆற்காடு லுத்திரன் திருச்சபை, பேராயரின் வளத்திட்டமிடல் மற்றும் மேம்பாட்டு மையம், பிஷப்ஸ் ரிசோர்ஸ் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் வழங்கும் 3 மாத கால பயிற்சிகள், பாதுகாப்பு பணிகள், செக்யூரிட்டி சர்வீஸ், பிளம்பிங், ஒயரிங், தூய்மை பணிகள், ஹவுஸ் கீப்பிங், வாகனங்களை இயக்குதல், டிரைவிங், தோட்ட வேலை, கார்டனிங் மற்றும் இதர பொதுவான மேலாண்மை பணிகள் குறித்த அடிப்படை பயிற்சிகள் வழங்கப்படும். இதற்கான தகுதிகள், கல்வி தகுதி, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் தோல்வி, வயது வரம்பு 20 முதல் 40 வயது வரை, பயிற்சி காலம் 3 மாதங்கள். இந்த பணிவாய்ப்பு ஆண்களுக்கானது மட்டுமே. விண்ணப்ப படிவங்களை பெற்றுக்கொள்ளவும் இது குறித்து மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ள உங்கள் சபை போதகரை தொடர்பு கொள்ளவும். விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கடைசி நாள் மார்ச் 31, 2021. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: தி டைரக்டர், ஏஎல்சி பிஷப்ஸ் ஆர்பிடிசி, திருவள்ளுவர் நகர், மெயின் ரோட், வேட்டவலம் ரோட், திருவண்ணாமலை. கடாட்சி தருளும்
கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இறைமகனே சுக்கிரசுவின் திருப்பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு புதிய அனுபவங்களையும் புதிய காரியங்களையும் கற்றுக் கொடுக்கிறார். அவ்வனமாய் இன்றைய நாளில கூட அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6:14 வசனத்தின் வழியாய் கடவுள் இன்றைய நாளிலே நமக்கும் ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அது என்னவென்றால், நானோ நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்கிற இந்த வசனத்தின் வழியால் இன்றைய நாளினுடைய சிந்தனைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். பிரியமானவர்களே, இந்த உலகிலே மக்கள் அநேக காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். சிலர் பட்டம், பதவி, அதிகாரம், அழகு இவைகளை குறித்து பெருமை பாராட்டுகிறார்கள். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், என்ன சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்று தனக்குத்தானே ஒரு சட்டத்தை வகுத்து கொள்ளுகிறார். அவ்விதமாய் இந்த லெந்து காலங்களிலே கூட நாமும் விதமான சிந்தனைகளோடு இருக்கும்படியாய் அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, 1 Kings 16:10 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படியாக 1 Kings நமக்கு எடுத்துரைக்கிறது. இந்த மோசேயை கடவுள் அழைக்கிற பொழுது இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்த பொழுது அவர்களுடைய விடுதலை வாழ்வியலை வழிநடத்தி வரும்படியாய் மோசேயை கடவுள் அழைக்கிறார். அப்பொழுது மோசே கடவுளை நோக்கி கேட்கிறார், உம்முடைய நாமம் என்ன என்று எனக்கு சொல்லும்படி கேட்கிறார். அந்த இடத்திலே கடவுள் அவருக்கு சொல்கிறார், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று தன்னுடைய பெயரை வெளிப்படுத்துகிறார். அவ்விதமாய் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன கடவுளுடைய பெயரை மேன்மைப்படுத்திய வண்ணமாய் அவருக்கு ஏற்பட்ட துன்பங்கள், கஷ்டங்கள், மக்களை வழிநடத்து வருகிற பொழுது அநேக இடர்பாடுகள் ஏற்பட்டது. இவைகளை எல்லாவற்றையும் அவரை கடந்து வருவதற்கு இந்த பெயர், அவர் அந்த பெயரை மேன்மைப்படுத்தினதுனாலே அவர் அவைகளை கடந்து வருவதற்கான ஆற்றலை பெற்றிருந்தார். அவ்விதமாய் பிரியமானவர்களை, ஆகாரம் கூட தன்னுடைய குழந்தையோடு பாலைவனத்தில் அழுகிற பொழுது அவருடைய கண்ணீரை கடவுள் கண்டார். அந்த கண்ணீரை கண்டதுனாலே ஆகார் கடவுளுக்கு பெயர் வைக்கிறார், பேலகாய் லோயி என்று அவர் பெயரை வைக்கிறார். அது என்னை காண்கிற கடவுளை நான் கண்டுகொண்டேன் என்று சொல்லுகிறது. கடவுளுக்கு பெயர் வைக்கிற வண்ணமாய் அவருடைய கண்ணீரை கண்டதுனாலே அந்த இடத்துல கடவுளை மேன்மைப்படுத்தினதுனாலே அந்த பெயர் வைக்கும்படியான ஆசீர்வாதத்தை ஆகார் பெற்றிருந்தாள். பிரியமானவர்களே, அவ்வண்ணமாய் இன்றைய நாளில் கூட இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட அநேக இடர்பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள், அவருடைய பணியிலே அதிகப்படியான இக்கட்டுகள் வந்த பொழுதும் அவர் தனக்கு ஏற்பட்ட எல்லா விதமான லாபத்தையும் நஷ்டம் என்று எண்ணினார். ஆனால் இன்றைக்கு மக்கள் தனக்கு எல்லா விதங்களிலும் லாபம் வர வேண்டும் என்று மட்டுமே நினைக்கிறார்களே தவிர, கிறிஸ்துவின் பொருட்டு துன்பங்கள் வந்தால், கஷ்டங்கள் வந்தால் அவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவதில்லை. அதற்கு பதிலாக தூஷிக்கிற மக்களாகவே அநேகர் காணப்படுகிறார்கள். ஆனால் பவுல் தன்னுடைய வாழ்க்கையில துன்பத்தையே துணையாக கொண்டு தன்னுடைய வெற்றியை சிறந்தார். அவ்விதமாய் பிரியமானவர்களை, நாமும் கூட இந்த லெந்து காலங்களிலே கிறிஸ்துவை குறித்தும் கிறிஸ்துவனுடைய செயல்பாடுகளை குறித்தும் நம்முடைய சிந்தையில் உள்ள மக்களாய் வாழும்படியாய் அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் கிறிஸ்துவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக கடவுது என்று அந்த வசனத்துக்கு ஏற்ற வண்ணமாய் மேன்மை கடவுளை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். நம்மை குறித்த மேன்மை இந்த காலங்களிலே நாம் உதறி தள்ளுகிற மக்களாய் இருக்கும்படியாய், தாழ்மையை அணிந்து கொண்டிருக்கிற மக்களாய் வாழும்படியாய் கடவுள் இன்றைய நாளிலே நம்மை அழைக்கிறார். அவ்விதமாய் கலாத்தியர் 5:24 வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று. இந்த லெந்து காலங்களில் நம்முடைய மாம்சத்தினுடைய இச்சைகளை சிலுவையில் அறைந்தவர்களாய், அதாவது வசனம் 19 சொல்லுகிறது, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன என்று அவையாவன, வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், இதை குறித்து இன்னும் அதிகமாய் சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட மாம்சத்திற்குரிய இச்சைகளை இன்றைய நாளிலே நாம் சிலுவையில் அறைந்தவர்களாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் வெற்றி சிறந்த வண்ணமாய் இந்த சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டி தாழ்மையை அணிந்து கொண்டவர்களாய் இவைகளின் வழியாய் நாம் வெற்றி சிறக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஆவியின் கனிகளை பெற்றுக்கொள்கிற மக்களாய், ஆவியின் கனிகளை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிற மக்களாய் வாழும்படியாய் கடவுள் இன்றைய நாளிலே நம்மை
இந்த காலங்களிலே வாழும்படைய அழைப்பு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, விந்தை கிறிஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை என்று சொன்ன வண்ணமாய் நம்முடைய எந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சிலுவை நம்முடைய மேன்மையாக இருக்க வேண்டும். சிலுவையே நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். சிலுவையே நம்முடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். இவ்விதமாய் கிறிஸ்துவை முன்வைத்து நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்த செல்கிற பொழுது கடவுள் எல்லாவற்றிலும் இருந்தும் நமக்குண்டான ஆசீர்வாதங்களோடு கூட நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் நம்முடைய எல்லா விதமான கிருபைகளை கொடுத்து வழிநடத்தி பாதுகாத்து தந்தருள்வாராக. ஆமென். இறைவேண்டல் செய்வோம். எங்கள் அன்பின் கர்த்தாவே, அருமையானது காலை பொழுதுக்காக நன்றி படைக்கிறோம். நாளில் கூட உம்முடைய கரங்களிலே எங்கள் அனைவரையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய கிருபையுள்ள கரம் எங்களை ஒரு மீதும் படும்படியாய் நாளுக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் நிலந்த காலங்களிலே கூட நாங்கள் எங்களை தாழ்த்தி உடைய பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் தாழ்மை அணிந்து கொண்ட மக்களாய் உம்மை குறித்து உம்முடைய சிலுவையை மேன்மைப்படுத்துகிற மக்களாய் மாற்றும்படியாய் மன்றாடுகிறோம். என் தேவன் தாமே இந்த நாளில் எல்லாருக்குரிய ஆசீர்வாதங்களை முழுமையாய் கொடுத்து உதவும்படியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையாய் செபிக்கிறோம். கிளம்பின் பரமத்தகப்பண்ணே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோனி ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் நீங்காத பாதுகாப்பு நம் அனைவரோடு இன்றும் இன்றும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். பிப்ரவரி 17 தேதி சாம்பல் புதன் அன்று காலை 11 மணிக்கு நமது ஆற்காடு லுத்திரன் திருச்சபையின் 4 பேராயர் மாமறை திரு ஜான் பிராங்க்லின் அவர்களை நினைவு கூறும் வண்ணமாக நெல்லிக்குப்பம் எம்மாவு ஆலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு கல்வெட்டினை நமது பேராயர் மாமறை திரு சாமுவேல் கென்னடி அவர்கள் திறந்து வைத்தார்கள். நமது திருச்சபையின் 6 பேராயர் மாமறை திரு ஆர் டி விஜயகுமார் அவர்களும், 7 பேராயர் மாமறை திரு ராஜா சாக்ரட்டிஸ் அவர்களும், நமது திருச்சபை நிர்வாகிகள், ஆளும் குழு உறுப்பினர்கள், போதகர்கள் மற்றும் நமது திருச்சபை நிறை மக்கள் திரளாக கலந்து கொண்டு இந்நிகழ்வினை சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து கடந்த காலங்களில் ஏற்பட்ட இயற்கை பேரிடர்களால் சேதமடைந்து இடிந்த நிலையில் இருந்த நெல்லிக்குப்பம் டிஎம் பிஷப் பங்களா மறுசீரமைக்கப்பட்டு நமது திருச்சபை மக்களின் ஜப விண்ணப்பங்களுக்காகவும் அவசர ஜப தேவைகளுக்காகவும் ஜெபிக்கும் ஜப ஐக்கிய மையமாக நமது ஆற்காடு லுத்திரன் திருச்சபையின் பேராயர் மாமறை திரு சாமுவேல் கெனடி அவர்களால் ஜெபித்து அர்ப்பணிக்கப்பட்டது. மேலும் நமது திருச்சபையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற போதகர்கள் மற்றும் திருச்சபை அலுவலக ஊழியர்கள் 20 பேருக்கு பணி ஓய்வு பணப்பலன்கள் சுமார் 42 லட்சம் ரூபாய் காசோலையாக வழங்கப்பட்டது. நிகழ்வில் நமது திருச்சபையை சேர்ந்த ஆயர் மறை திரு டால்டன் மனாசே அவர்கள் எழுதிய இலக்கு என்கிற புத்தகத்தினை நமது பேராயர் அவர்கள் ஜெபித்து வெளியிட்டார்கள். இந்நிகழ்விலும் நமது திருச்சபையின் முன்னாள் பேராயர்கள், திருச்சபை நிர்வாகிகள், ஆளும் குழு உறுப்பினர்கள், ஆயர் பெருமக்கள், பல்வேறு குருசேகரங்களை சேர்ந்த திருச்சபை இறை மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். நமது திருச்சபை நிறை மக்கள் தங்களின் அவசர ஜப விண்ணப்பங்களையும் ஜப தேவைகளையும் 7708488169 மற்றும் 0414221399 என்ற தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு ஜெபிக்கவும் இறையாசிர் பெறவும் அன்புடன் வேண்டுகிறோம்.